குமரி கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உள்ளது என்கிற வானிலை ஆய்வு மைய தகவல்களை நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்போம். நெப்போலியன், இன்றைய தினம் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் கனமழை, மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது? தேவேந்திரன், குமரி கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை இருந்து வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய தாம்பரம் பகுதியிலிருந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்று கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான ஒரு மழையானது பதிவாகி இருக்கிறது. இன்று சற்று தெற்கு நோக்கி இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் தாக்கம் இருக்கும் என்றும், இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள், அதாவது திருவாரூர், தஞ்சை, நாகை போன்ற டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் போன்ற தென் தமிழக மாவட்டங்களில் இன்று பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் முன்னறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். கனமழைக்கான சாத்தியக்கூறுகளை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையானது இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் திருச்சியிலிருந்து நாகை வரை பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மழையின் தீவிரம் அடுத்த 2 நாட்களில் படிப்படியாக குறையும் என்கிற ஒரு அறிவிப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது நமக்கு கிடைத்திருக்கூடிய இந்த முன்னறிவிப்பின்படி தமிழகத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள், தமிழக கடலோர மாவட்டங்கள், அதே போல தென் தமிழக மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தேவேந்திரன், நெப்போலியன், மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடற்கரை மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க, மீனவர்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? பொதுவாக இது போன்ற காலகட்டத்தில் புயல் சின்னம் உருவானோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏதேனும் ஏற்பட்டால் வலுவான ஒரு காற்று கடல் பகுதியில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது போன்ற நிலை ஏற்பட்டால் மீனவர்களுக்கான எச்சரிக்கை கொடுப்பார்கள். ஆனால் இது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இயல்பாக வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றின் காரணமாகவும், அதே போல வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். எனவே இதன் காரணமாக கடலில் பலத்த காற்று வீசுவதற்கோ அல்லது கடற்பகுதி ஒட்டியிருக்கூடிய பகுதியில் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை கடந்த 3 நாட்களாக கொடுக்கப்படவும் இல்லை. இன்றும் நாளையும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் இல்லை. மழையை பொறுத்தவரை மிதமான மழையானது பெரும்பாலான மாவட்டங்களிலும், ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்த 2 நாட்களில், அதாவது இன்றும் நாளையும், இந்த மழையின் தீவிரம் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. நாளையிலிருந்து மீண்டும் மழையின் தீவிரமானது குறைய வாய்ப்பு இருக்குது. நேற்றே வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செய்தியாளர் சந்தித்த போது அந்த வார்த்தைகளை பதிவு செய்திருந்தார். வடகிழக்கு பருவமழை டிசம்பர் இறுதி வரை இருந்தாலும் இதற்கு பேல் புயல் சின்னமோ அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் போன்றவை உருவாவதற்கோ அல்லது வலுவான மழை தமிழகத்திற்கு மீண்டும் இருப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் குறைவு என்பதனை பதிவு செய்திருந்தார் தேவேந்திரன். உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்சன்களிலும் காணலாம்.